பாக்குறவங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கட்டாயமா ஷேர் பண்ணுங்க. உங்க ஆபிக்கு முடிச்சுட்டு இந்த பெல் பட்டனையும், அடுத்து இந்த பெல்லு தெரியும் அந்த மாதிரி பெல் பட்டனையும் ஒரு அங்கு அனுப்புங்க. அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறது உங்களுக்கு அனுப்பு. வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்போ வந்து நான் கல்லீரல் இந்த பித்தப்பை இதை பத்தி பேச போறேன். பித்தப்பையில கல் வந்து எல்லா நாளைய பேருக்கு வருது, பெண்ல எப்பவுமே அதிகாரத்துல வருது. ஆம்பளா பொம்பளா கணக்கு கிடையாது, எல்லா இடத்துலையும் வரும். யாருக்கு வருதுன்னாருக்குமே வரும், இன்னும் வராதுங்கிறதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் வரும். இதெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம உணவு பழக்க வழக்கம் சரியில்லாம சாப்பிடுறது, இந்த ஒழுங்கா என்ன பேச்சு பிடிக்காம இருக்கிறது, அது உடம்பு சூடா இருந்தாலே பித்தம் ஜாஸ்தி தானே வரும். அதனால உடம்பு சூடாகிறவங்க பார்த்துக்கலாம். இப்படி வந்து பித்தப்பையில கண்ணு எப்படி வருதுங்கிறத நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த பித்தப்பையில பித்த நீர் சுரக்கிறது, கல்லீரல் தான் பித்த நீரவே சுரக்கிறது. ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர் அளவுக்கு சுரக்கலாமா பித்த நீர் கல்லீரல்ல. அது வந்து இது பித்த நீர் சுரந்து அதுக்கு அடியில் இருக்கிற பித்தப்பையில போய் இது சேர்த்து வச்சுக்கிறது. சேர்த்து வச்சுட்டு நம்ம சாப்பிட்ற உணவு செமிக்க ஜீரணமாகிறதுக்காக வேண்டி அந்த கொழுப்பு சத்தெல்லாம் ரொம்ப இதாக இருக்குதுல்ல, அந்த கொழுப்பு வச்சுலாம் கொஞ்சம் நிறையா பித்தம் இருந்தால் தான் நல்லா ஜீரணமாகும். அப்பப்போ தேவையான அந்த கொழுப்பு கரையிறதுக்காக வேண்டி அப்பப்போ பித்தப்பையிலேருந்து சிறுகுடலுக்கு போகிறப்ப அந்த பித்த நீரை தெரிஞ்சு தெரிஞ்சு அந்த கொழுப்பெல்லாம் ஜீரணமாகிறதுக்கு அந்த பித்த நீர் அங்கே பித்தப்பையில தங்கி வருது. அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து இந்த உப்பு, இந்த கொழுப்பு நம்ம அதிகமாக சேர்க்கறது. கொழுப்பு எப்படின்னா கெட்ட கொழுப்பு, நல்ல கொழுப்பு கிடையாது, கெட்ட கொழுப்பு. நம்ம திருப்பி 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 அந்த அந்த எண்ணெயை பலாரத்த எண்ணெயை திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுறது. நம்ம கடையில் வாங்கினா அவங்க அப்படி தானே செய்வாங்க, திருப்பி திருப்பி அதே எண்ணெயும் சுற்றி பார்த்தா அதை நம்ம வாங்கி சாப்பிடுவோம். அதெல்லாம் பேட் கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால். அது வந்து அதெல்லாம் சேர்ந்து நம்ம உணவு போகையில் அந்த நம்ம உப்பும் சேர்ந்து அந்த உப்பும் அந்த கொழுப்பும் சேர்ந்து தான் பித்தப்பை கற்களாக மாறும். பித்தப்பை கற்களாக உடனே மாறாது, உடாது சத சத சதன் சேர் மாதிரி ஆகும். அப்புறம் சின்ன சின்னதாக மணல் மாதிரி ஆகும். அப்புறம் சின்ன சின்ன கல்களாக ஆகும். அப்புறம் கொஞ்சம் பெரிய கல்களாக வரும். இதை வந்து நம்ம உடனேலாம் கண்டுபிடிக்க முடியாது, எல்லாத்துக்குள்ளேயும் அது உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து உணவு முறையில் அது வந்து சாப்பிட்றப்ப அது கரைஞ்சி வரும். நம்ம உணவு முறையை சரியில்லாமலே நம்ம சாப்பிட்டு வந்தாலே அந்த கல் வந்து பெருசாக இருந்துப்போம். பெருசாகி அந்த கல்லீரல்லேருந்து அந்த பித்தநீர் வர பாதை அரைக்கும். அப்புறம் இந்த ஜீரணத்துக்கு போகிற அந்த பித்தநீர் போகிற வழியை அதை அரைக்கும். அப்போ வந்து பித்தப்பை வந்து வீங்கி வெடிக்கக்கூட ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம எப்படி உணவு புழக்கத்தில் எப்படி கொண்டு வரணும், சரி பண்ணணும்ங்கிறத சொல்லணும். எப்போவுமே ஒருத்தர் என்ன செய்வாங்க, 3 நேரம் டெய்லியும் ஹெவியாகவே சாப்பிடணும் நினைப்பாங்க. அப்படி ஹெவியாக சாப்பிடக்கூடாது. அப்போ 3 நேரம் நம்ம சாப்பிட்றோம்னா 1 நேரமாவது, அதான் நான் சொல்லுவேன், 1 நேரம் சாப்பிட்றவங்க பச்சை காய்கறி எடுத்துக்கோங்க, சமைக்காத உணவு எடுத்துக்கோங்க அப்படின்னு. சமைக்காத உணவுனா நம்ம காரம் புளிப்பு சேர்க்க மாட்டோம், எண்ணெய் சேர்க்க மாட்டோம். அதனால 1 நேரம் அப்படி லைட்டாக எடுத்துக்கணும். 3 நேரமே சமைச்சு வறுத்து பொறிச்சு ஒரு பொருள் இந்த இதெல்லாம் வறுத்து சாப்பிடுவாங்க, கோழி அது இது அப்படிலாம் வறுத்தெல்லாம் சாப்பிடுவோம். ஏதோ 1 நேரம் கூட ஆசை கேட்பேன், 1 நேரம் சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடாம நம்ம 3 நேரமும் ஹெவியாக சாப்பிடாம, டெய்லியும் ஹெவியாக சாப்பிடாம, 1 நாளைக்கு நம்ம ஹெவியாக சாப்பிட்டோம்னா மறுநாள் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வெறும் ரசம் இல்லை மோர் வேக வச்ச காய்கறியை இப்படி வச்சு சாப்பிடணும். சாப்பிட்டு நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்மா, பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த இது வந்து அந்த கொழுப்பெல்லாம் கரையணும், அந்த கெட்ட கொழுப்பெல்லாம் கரையணும்னா நம்ம தேங்காயெல்லாம் பச்சை தேங்காய் உடச்ச தேங்காய் அது உடனே 1/2 மணி நேரத்தில் கொஞ்சம் சொல்லி சாப்பிடணும். சில்லா கடைசி சாப்பிட முடியாமலும் துருவி கூட சாப்பிடலாம். துருவியும் சாப்பிட முடியலன்னா தேங்காய் பால் மாதிரி கூட எடுத்து சாப்பிடலாம். அது நல்ல கொலஸ்ட்ரால், அது கெட்ட கொலஸ்ட்ரால். அது நல்ல கொலஸ்ட்ரால் கூட கூட கெட்ட கொலஸ்ட்ரால் அழிஞ்சு போயிடுது. அதனால நம்ம டெய்லி தேங்காய் சில்லாம் சாப்பிடலாம். காலத்துக்கு 2 நாள் என்ன வேச்சு எண்ணெய் குடிச்சா உடம்புல இருக்க சுடு அரைஞ்சிடும். அப்புறம் நைட்டு தூக்கம் கிடப்பாரு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கல்லீரல் வந்து 2 நேரத்துல தான் வேலை செய்து வெப்பத்தையெல்லாம் தூக்கம் பண்ணுறேன். நைட்டு தூக்கமே கிடப்பாரு. நைட்டு தூக்கிறதுக்கு உங்களுக்கு கல்லீரல் பாதிப்பு பிரச்சனை ஏற்படுத்தும்.
அப்படின்னா அது கருவறையாச்சு, இந்த கருப்பை கண்ணை திருத்தி கருப்பாக வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வரும். ஏன்னா அந்த ரத்தம் சுத்தமாகும், அந்த கிட்னி பிரச்சனையும் வரும். அதனால நைட் நல்லா தூங்கணும், மார்க்கெட் வேணும்னா எண்ணெய் வச்சு குடிக்கணும், எக்ஸசைஸ் செய்யணும், இது நிதானமான சாப்பாடுகள் மாறி மாறி சாப்பிடணும், மக்களும் போட்டு சாப்பிடக்கூடாது, இப்படிதான் இருக்கணும். வந்துருச்சு நம்மளுக்கு பித்தப்பையில் கல்லுன்னு தெரிஞ்சு போச்சு, அப்போ நம்ம என்ன செய்யணும், இந்த நெல்லிக்காய் ஜூஸ் டெய்லி காலையில் காஃபியை நிப்பாட்டிட்டு வெறும் நெல்லிக்காயை ஒரு ரெண்டு நெல்லிக்காயை எடுத்து அரைச்சி மிக்சியில் அரைச்சி நெல்லிக்காய் தட்டி தான் நறுக்கணும், நறுக்கி அரைத்தா மிக்சியில் போடணும், இன்னும் நெல்லிக்காயை போட முடியாது. போட்டு ஜூஸ் எடுத்து ஒரு டம்ளர் லேசாக கூட சூடு பண்ணிக்கிட்டு, ரொம்ப சூடு பண்ண வேணாம், லேசாக சூடு பண்ணிக்கிட்டு தப்பி 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 குடிக்கலாம். எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடிக்கலாம், இஞ்சிச்சாறு இஞ்சிச்சாறு தேனும் சேர்த்துக்கலாம். இப்படியெல்லாம் இருந்தால் அந்த சின்ன சின்னதாக இருக்கிற இது கூட நம்ம இருந்தாவே கவனிக்காக விட்டுருப்போம். நான் சொன்ன பிறகு நீங்கள் கவனிக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த பித்தப்பையில் வந்து கல் பாமாக இருக்கும், பாமாக இருந்தால் கூட அது கரைஞ்சி போதும் நம்மளுக்கு சாப்பிட்றதுனால. இஞ்சிச்சாறு தேனி எலுமிச்சம்பழச்சாறு இந்த நெல்லிக்காய் ஜூஸு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கிற இந்த அந்த பித்தப்பையில் இருக்கிற சேர்ந்து இல்லைனா சின்ன சின்ன மணல் மாதிரி இருக்கெல்லாம் கரைஞ்சிடும். நம்ம அப்படியே இல்லை, நம்ம இப்படி தான் சாப்பிடணும், மூணு நேரம் உதவியாக சாப்பிடணும், வறுவன் பொருள் பொரியலாக சாப்பிடணும், நல்ல எண்ணெய் பலகாரமாக சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிட்டீங்கன்னா கண்ணு பெருசாகி பெருசு பெருசாக வந்துடும், அந்த டியூப்புகள்லாம் அடைக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க, டாக்டர் பெரிய கல்லாயிடுச்சுன்னா பித்தப்பையில் ஆப்ரேஷன் பண்ணணும், பித்தப்பையவே எடுத்துடுறாங்க. அப்படிங்கிற நேரத்தில் நம்ம உயிர் பாதுகாப்புக்காக நம்ம எடுத்துதான் பார்க்கணும். நம்ம சின்னதாக இருக்கும் போதே நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அந்த ஊருக்கு இழக்க வேண்டிய தேவையில்லை. ஒவ்வொரு ஊருக்கும் நம்மளுக்கு தேவையானதுதான் கடவுள் படைச்சிருக்காரு, வேறு வழியே இல்லைங்கும் போது நம்ம அதை எடுத்துக்காகணும். அந்த அளவுக்கு விடாமல் நீங்கள் சாப்பாட்டு முறையில் நம்ம இருக்கிற ஒழுக்கத்தை பொறுத்து, நம்ம செயலில் வச்சு குடிக்கப்பட்டு இல்லை ஒரு மருந்தெல்லாம் குடிக்கிறாங்கல்ல அதெல்லாம் குடிக்காமல் செய்யாமல் நீங்கள் காப்பாற்றி சின்னப்பையை காப்பாற்றிக்கிட்டுப்பா. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி.